சங்கரன் கோயிலில் உள்ள ஒரு தியேட்டர் வளாகத்தில் பிறந்த 4 நாட்களேயான குழந்தை பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குழந்தை எரிக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பேருந்து நிலையம் அருகில் ரயில்வே பீட்டர் சாலை எப்போதும் பரபரப்பாக இருக்கும். மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் அந்த சாலையில் திரையரங்கு ஒன்று இருக்கிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக திரையரங்கம் செயல்படாமல் மூடி கிடக்கிறது. ஆனாலும் தியேட்டர் வளாகம் திறந்து கிடப்பதால் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்வதுண்டு. சிலர் அங்கு வாக்கிங்கும் செல்வார்கள். அப்பொழுது எரிந்த நிலையில் ஏதோ கிடப்பதை பார்த்திருக்கிறார்கள். அருகில் சென்று பார்த்தபோது ஒரு பச்சிளம் குழந்தை பாதி எரிந்த நிலையில் உயிரிழந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். குழந்தை எரிந்து கிடப்பதை பார்த்தவர்கள் சங்கரன் கோவில் நகர காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வருவதற்குள் குழந்தை இறந்து கிடக்கும் தகவல் பரவியதால் அந்த பகுதியில் மக்கள் கூடினர். தகவல் அறிந்ததும் சங்கரன் கோவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலசுந்தரம், நகர காவல் நிலைய ஆய்வாளர் மங்கையகரசி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். பாதி உடல் கருகிய நிலையில் கிடந்த குழந்தை பிறந்த 4 நாளே ஆன ஆண் குழந்தை என்பது தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணையில் அருகில் உள்ள தெருவுக்கு சமீபத்தில் குடிவந்த சண்முகவேல் என்பவரின் 20 வயது மகள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தது தெரிய வந்தது. திருமணம் ஆகாத அவருக்கு குழந்தை பிறந்ததால் அதை எரித்து விட்டாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே குழந்தை இறந்து விட்டதால் அதை புதைக்க வழி தெரியாமல் எரிக்க முயன்றதால் சர்ச்சையில் சிக்கியதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எரிந்த நிலையில் கிடந்த குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கின்றனர். அதன் முடிவு தெரிந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று போலீசார் தெரிவித்தனர். பச்சிளம் குழந்தை பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவம் குறித்து சங்கரன் கோவில் மற்றும் சுற்று வட்டார பகுதி மக்கள் பரபரப்பாக பேசிக் கொண்டு வருகின்றனர். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.